Hello friends, ellarkum vanakkam. So nammaloada channel la polity sambandhamana rapid revision paathirukkom. Ungalkaga plan panniya romba chinna chinna videos ah dhaan potuttirukkom. Neenga idellame ore playlist ah irukum. Description liyum irukum, poi paakalam. Idu ellathiyum vandu neenga engayadhu work pandringa illa vandu vera edha velaiyila irukinga travel pandringa na kuda neenga just appadi ketikitte poninga உங்களுக்கு எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண மாதிரி கண்டிப்பாக இருக்கும். எல்லா எக்ஸாமுக்கு முன்னாடியுமே இதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீதி பேராணைகள், ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி பேராணைகள். ஸோ அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹைகோர்ட்டில் ஆர்டிகல் 32 கீழே கொடுப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் 32, ஹைகோர்ட்டில் 226 கீழே வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் 5 வந்து இருக்கும், ஹேபியஸ், கார்பஸ், மேண்டபஸ், ப்ராஹிபிஷன், கியூ வாரண்டோ, சரி சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு, கட்டளை உறுத்தும், தடை உறுத்தும், தகுதி வினவும், ஆவண கேட்பு அப்படிம்பாங்க. ஹேபியஸ் கார்பஸ் நம்ம என் நம்பர் ஆஃப் மூவிஸ்லாம் பார்த்துட்டோம். ஒரு ஆள் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களை கொண்டு வந்து ஹேவ் த பாடி ஆஃப் அப்படிம்பாங்க, கொண்டு வந்து கோர்ட்டு முன்னாடி ஒப்படைக்கணும். இப்போ கூட லேட்டஸ்டாக ஜெய்பீம் படத்தில் பார்த்துருப்போம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டளை உறுத்தும் அப்படிங்கிறது, மேண்டமஸ் அப்படின்னாக்க கட்டளை இடுறது. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அவங்களோட சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ், கீழே உள்ள கோர்ட்ஸ் இருக்குல்ல, அவங்கள வந்து கட்டளைப்படுத்தலாம், இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை செய்ய சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கட்டளை உறுத்துறது. இதே தடையினாக்க செய்யக்கூடாதுன்னு சொல்றது, அப்போ ஆப்போசிட் ப்ராஹிபிட் பண்றாங்க. அதே வந்து தகுதி வினமும், அப்போ வந்து என்ன கேட்குறாங்க, உங்களை கேள்வி கேட்குறாங்க, வாட் அத்தாரிட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன அத்தாரிட்டியில இதை பண்றீங்க, அப்போ இதை காமிங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை சொல்லுங்க, காமிங்க அப்படின்னு சொல்றது இது. அடுத்து வந்து ஆவண கேட்பு, அப்போ அதே மாதிரி தான். ஸோ அப்போ அதுக்கான, இப்போ ஒரு வேலை வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கீங்க, நீங்க வந்திருக்க பதவி வந்து சரியான முறையில் வரல அப்படின்னாக்க உங்களை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸோட கேட்பாங்க, அதான் ஆவணத்தை கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், மேலே பார்த்த அந்த ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாமே வந்து வயலேட் ஆகுதுன்னா உடனே நீங்கள் எங்கே போகலாம், சுப்ரீம் கோர்ட் போகலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போக முடியும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் கொடுத்துருக்குறாங்க. 1862 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, விக்டோரியா மகாராணி அவங்க வந்து கொடுத்த அந்த, அவங்க வந்து ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக சென்னை, பம்பாய், கல்கத்தா முத முதல்ல இந்தியாவில் வந்து மூணு ஊரில் வந்து உங்களுக்கு கோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிறது ரொம்ப பழமையான ஹை கோர்ட், ப்ளஸ் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டும் கூட சரிங்களா. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பாரிஸில் இருக்கும் இல்லையா, ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ரொம்ப பழமையான ஒரு பில்டிங்கும் கூட நம்ம அது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, இப்போ மாநில அரசில், மத்திய அரசில் எல்லாமே பார்த்துட்டோம், இப்போ பார்க்க போகிறது மாநில அரசில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இருக்குது பாருங்களேன், அங்கே பார்த்தோம் இல்லையா, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, அங்கே என்னென்னலாம் சொன்னமோ அப்படியே டிட்டோ. ஆனால் எங்கே இருக்கும், எல்லாமே ஸ்டேட்டில் இருக்கும். அங்கே யார் இருந்தா இந்த இடத்துல பிரசிடென்ட் இருந்தாங்க, இங்கே யார் இருக்கா கவர்னர், ஆளுநர் இருக்கார், அங்கே யார் இருந்தா பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, இங்கே இருக்கிறவங்க சிஎம் இருக்காங்க, அங்கே யார் இருந்தா அமைச்சர்கள் இருந்தாங்க, இங்கேயும் அமைச்சர்கள் தான் இருக்காங்க. இதுலேயும் ரெண்டு இருக்குது, அங்கே லோக்சபா, ராஜ்யசபா மாதிரி, இங்கே சட்ட மேலவை, சட்ட கீழே இல்லை பேரவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டு கிடையாது, ஒன்னே ஒன்று தான் இருக்குது, சட்ட பேரவை மட்டும்தான் நம்ம ஊரில் இருக்குது. நீதித்துறையில் உயர்நீதிமன்றம், மாவட்டம், மற்ற நீதிமன்றங்கள், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மைண்டில் வந்து புரியும் ஓகேங்களா. ஸோ பொறுத்த வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 ஸ்டேட்ஸ் இருக்குது, 8 யூடி, இன்னைக்கு தேதியில் வந்து 28-8 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 9 நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, யூடி ஒன்றிய பிரதேசம், டயூ, டாமன், அப்புறம் தாதர் நகர் ஹவேலி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க சரிங்களா. ஸோ 28-8 இருக்குது, இது வந்து இந்த ஆர்டிக்கல்லேருந்து இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமானது யார், கவர்னர், பிரசிடென்ட் மாதிரி இங்கே யார், கவர்னர், ஆர்டிக்கல் 154. இவர் என்ன சொல்லுவாங்க, அங்கே எப்படி நாமினல்னு சொன்னமோ இவரும் என்ன தான், பேரளவு தலைவர் தான். இவருக்கும் என்னென்ன பவர்லாம் இருக்குது, நிர்வாக பவர் இருக்குது, சட்டமன்ற பவர் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவரோட ஆர்டிக்கல்ஸ் எந்த ஆர்டிக்கலில் இருக்கணும், அவரோட அப்பாயின்மெண்ட் என்ன, எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ளது யார், முதலமைச்சர் சிஎம் சொல்றோம் இல்லையா, ஆர்டிகல் 164. அங்க எப்படி பிஎம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 74 சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இங்க 164 சொல்றாங்க, அவங்களுக்கான அதிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட எல்லா முதலமைச்சரும் கொடுத்துருக்கோம், இங்க யாரை சேர்த்துக்கணும்னா திரு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து MK ஸ்டாலின் அவர்களை நம்ம இங்க சேர்த்துக்கணும் சரிங்களா. இங்க இல்லை இல்லையா, ஸ்டாலின் இல்லை. ஸோ எப்பயிலேருந்து எப்போ வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அவங்களுக்கான அதிகாரமும் இவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இது இவங்களோட ஆர்டிகல்ஸ் மொத்தமாக உள்ளது சரிங்களா. அடுத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம், இப்போ நம்ம சொன்ன மாதிரி
162 லேருந்து 212 வரைக்கும் சரிங்களா. இந்த சட்ட மேலவை மேலே சொன்ன பாருங்க நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்ப 1986 இதை வந்து நீக்கம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஆர்டிகல் 169 கீழே வந்து இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் சில ஊரில் வந்து இது வந்து ரெண்டாகவே வச்சுருக்கிறாங்க. அவங்கள யாருன்னு பார்த்துக்கோங்க, இதை அடிக்கடி கேட்குறாங்க. ஆந்திராவில், பீகாரில், அடுத்து கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில், யூபியில், தெலங்கானாவில் ஓகேங்களா. முன்னாடி ஆந்திரா மட்டும் இருந்துச்சு, இப்போ தெலங்கானாவும் கூடி வந்துருச்சு. ஸோ இந்த ஊர் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, ஈரவை இருக்குது. அதாவது சட்ட பேரவையும் இருக்குது, சட்ட கீழவையும் இருக்குது ஓகேங்களா, மேலவையும் இருக்குது சாரி சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நம்மளோட உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் முன்னாடியே சொல்கிறோம், 234 பேர் இருக்காங்க. அதாவது இதில் 15% எவ்வளோ, 36 அமைச்சர்கள் வந்து இருக்கலாம். அவர் நம்மளோட முதலமைச்சரோட குழுவில் 36 வரைக்கும் இருக்கலாம். இதே மாதிரி பிரைம் மினிஸ்டரில் எத்தனை பேர் இருக்கலாம், 15% கேல்குலேட் பண்ணி கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மள்கிட்ட வந்து அமைச்சர்ஸ் வந்து இருக்க முடியும். எல்லாரையும் நீங்கள் வந்து அமைச்சராக ஆக்க முடியாது ஓகேங்களா சரிங்களா. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாமே நம்ம புக்லேருந்து எடுத்ததாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பில் மசோதா அப்படின்னு சொல்லக்கூடியது, பில்லு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாக மாறும் சரிங்களா. பில்லு என்னவா மாறும், ஆக்டாக மாறும். மசோதா அப்படிங்கிறது சட்டமாக மாறும். யாருக்கு எழுத்து போட்டால் சட்டமாக மாறும், பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து சட்டமாக மாறும். ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இதுதான் ஒரு பில்லு. பில்லுங்கிறது என்ன, ஏதோ ஒரு திட்டமோ ஏதோ ஒரு விஷயமோ நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, அது ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதி கொண்டு வரீங்க. அது என்னவாகுது, நீங்கள் போய் அதை அங்கே வந்து லோக்சபாவில் ராஜ்யசபாலையோ இல்லாட்டி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அவையிலையோ நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது எல்லோரும் விவாதம், டிஸ்கஷன்ஸ் அண்டு ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரி திருத்தம் கொண்டு வரலாம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை திருத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் கொண்டு வந்து ஓட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் சொல்கிறப்ப ஆய் அப்படிம்பாங்க, அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம், நோ அப்படின்னாக்க இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் இப்போல்லாம் நடக்குது நியூஸ்லலாம் காட்டுவாங்க, இங்கேயும் நடக்குது அங்கேயும் மேலிடத்துலையும் நடக்குது இல்லையா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க, யார் யாரெல்லாம் அப்படின்னோடனே எல்லோரும் கை தூக்கி இந்த மாதிரி சொல்லுவாங்க, சவுண்ட் சொல்லுவாங்க, நோ என்ன அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மெஜாரிட்டியை வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறது, இது வந்து ஆளுநர், இது மாநிலத்துக்கு ஆளுநர். இதே அங்கேயா இருந்தால் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் என்னவாயிடும், சட்டமாக மாறிவிடும். ஸோ இதுதான் அதோட லெவல். ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்து படிக்கிறாங்க, படித்தோன்னே அதில் என்னென்னலாம் டிஸ்கஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. நிறையா இந்த எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, இதில் தப்பு இருக்குது அதில் தப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்குன்னு ஏதாச்சும் வந்து ஒரு குழு அமைக்கணும்னா ஒரு குழு மாதிரி அமைப்பாங்க, கமிட்டி அமைச்சு அவங்க கொஞ்சம் டைம் கொடுத்து ரிப்போர்ட் கேட்பாங்க. ஒரு வேளை இந்த மாதிரிலாம் நிறையா குறை சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொண்டு வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றணும்னா மாற்றிப்பாங்க, இல்லாட்டி அப்படியே வந்தாலும் சில சமயம் வரும். வந்து மறுபடியும் ஓட்டிங் வாங்கினதுக்கு அப்புறமா அது வந்து சட்டமாக மாறிடும். இதுதான் அதோட அந்த லெவல் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு, அதுக்கு கீழே மண்டலங்களா ஜோனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோனலாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கும் கீழே என்னவா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹிந்தி வார்த்தை ஜில்லான்னு நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, ஜில்லா பரிஷத் அப்படிலாம் சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம மாவட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்கும், வட்டம் அப்படிம்பாங்க, தாசில்தார் இருக்காங்கல்ல அவங்களோட, அதனால தான் அதுக்கு பேர் தாசில்தார். வட்டம் அப்படிங்கிறது தாசில்பாங்க. அடுத்து மாநகராட்சி, மாநகராட்சிங்கிறது பாலிகாம்பாங்க, மாநகர் பாலிகா நகர்பாலிகா அப்படிம்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து நகராட்சிங்கிறத நகர் வெறும் வெறும் பாலிப்பாங்க, இது வந்து மகாநகர் பாலிகா, இது வெறும் வந்துட்டு வெறும் பாலிகா. பேரூராட்சிங்கிறது வந்து மகாநகர் பாலிகா, அதே மாதிரியே இருக்கிறவர்களுடைய பேரூராட்சியாக இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம இந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எப்படிலாம் படிப்போம் இல்லையா, அதுதான் எப்படி எல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் கிராமம், அதுக்கு கீழே கிராமம், இதுக்கு கீழே வார்டு. இதுக்கு தான் நம்ம யார் வச்சுருப்போம், கவுன்சிலர் வச்சு நம்ம ஓட்டு போடுவோம், கவுன்சிலர் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஓட்டு போடுவோம் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய நாட்டுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படிலாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அரசாங்கம் இப்படி இருக்குது, மத்திய மாநில மாவட்டம், அந்த மாவட்டமே எப்படிலாம் பிரியுது, வட்டம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராமம் வார்டுன்னு பிரியுது. இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், சென்ட்ரல், இது வந்து ஜோனல், இது வந்து என்ன சொல்ல ஜில்லா பரிஷத், இதுக்கப்புறம் இது தாசில், அப்புறம் வந்து நகர்பாலிகா மாநகர் பாலிகா, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றுனா பிரிஞ்சு கிராம பஞ்சாயத் வார்ட்ஸ் அப்படியே தான் இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்போ இது நம்ம என்ன நாட்டோட மூணாவது லெவலுக்கு இப்போ வந்துட்டோம். மூணு லெவல் இருக்குது நாட்டில், அதில் மூணு லெவலில் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு சென்டர் இருக்காங்க, அதுக்கு கீழே யார் இருக்காங்க, ஸ்டேட் இருக்காங்க, அதுக்கு கீழே யார் இருக்காங்க, லோக்கல் பாடிஸும்பாங்க. இதுதான் 3-tier சிஸ்டம்னு சொல்லுவாங்க, மூன்று அடுக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூணாவது அடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து அமைப்புகள் அண்டு முனிசிபாலிட்டிஸ் ரெண்டுமே வந்து வந்துடும். இது ரெண்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் இது படிச்சிருப்பீங்க, சட்டம் இயற்றப்பயே வந்து காந்தி எப்போதுமே பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து அதுக்கு நிறையா மாற்று கருத்து இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, கிராமங்களில் தான் வந்து இன்னுமே வந்து சாதி அமைப்பு, வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருந்த டைமில் பெருசாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. டிபிஎஸ்பியில் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா லேட்டராக 73rd and 74th அமெண்ட்மெண்ட்டில் இவ்வளோ குழு போடுறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து குழுக்களாக போடுறாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு 57, அசோக் மேத்தா 77, ஜிவிகே ராவ் 85, எல்எம் சிங்வி 86, இவங்கெல்லாம் போட்டு எல்லாரும் முடிவு என்ன சொல்கிறாங்கன்னா கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் ரெண்டு அடுக்காக இருந்தால் போதுன்னு இருந்திருப்பாரு, ஒருத்தர் வந்து 3 அடுக்கு வேணும் பாரு. அது எல்லாத்தையும் கேட்டு 73rd and 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 92 பார்ட் 9 என்ன கொண்டு வராங்க, இதை வந்து கொண்டு வராங்க. அந்த நாள் தான் April 24 என்ன தினம்னு கொண்டாடுறோம், நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேன்னு இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த பஞ்சாயத்து அமைப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் யார் தொடக்கம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரிப்பன் பிரபுன்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த ரிப்பன் தான் வந்து சொல்லுவாங்க. அதை கூட நம்ம ஒரு பேச்சுக்கில் ரிப்பன் எங்களுக்கு அப்பன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. 1882 அவர் வந்து நிறையா கொண்டு வந்திருப்பார். ஸோ இப்போ இதுல தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆரம்பத்திலேயே October 2 நாகாவூர் அப்படிங்கிற இடத்துல 1956 வந்துட்டு ராஜஸ்தானில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஓல்டஸ்ட் என்ன முனிசிபாலிட்டி அப்படி கார்பரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை தான், மெட்ராஸ் கார்பரேஷன் தான். ஓகேவா, அதனால தான் அந்த பில்டிங்க்கு பேர் என்ன, ரிப்பன் பில்டிங்னு வச்சுருப்பாங்க. நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பின்னாடி, நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அது அவ்வளோ பழமையானது. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் ஃபஸ்ட்டு கொண்டது வாலாஜா, சரிங்களா, அப்போ வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கும், இப்போ பிரிஞ்சிருக்கு. ஸோ வாலாஜா தான் வந்து ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டியாக இருந்திருக்கும். தமிழகத்தில் சட்டமன்றத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, 234, அதில் 189 பொது பிரிவினர், 45 ஸ்கெடியூல் காஸ்ட் எஸ்சி எஸ்டிக்காக பிரிக்கப்பட்ட தொகுதியாக இருக்கும். முத முத சட்டமன்ற எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 3 1952 வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ நான் வருஷத்தில் முன்னாடி வந்து 4 இருந்தது, இப்போ 6 மாற்றிட்டாங்க. முதல்வர் இவங்க ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறமா 6 இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. January 26, May 1, August 15, October 2, March 22, November 1, இது எல்லா நாள்லேயும் என்ன பண்ணுறாங்க, கிராம சபை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அது என்ன கிராம சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது என்னவாகுது அப்படின்னு இது மாதிரி நகரம் கிராமப்புறமா பிரியுது. உள்ளாட்சி அரசாங்கம் நகரம் மற்றும் கிராமப்புறமா பிரியுது. அந்த நகரத்தில் என்னென்னலாம் வருது, மாநகராட்சி, நகராட்சி, நகரியம், பேரூராட்சி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி கிராமத்துக்குள்ளெல்லாம் எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்து அப்படின்ட்டு வருது, அதை வந்து சபா, கிராம சபா மூலியமா பண்றாங்க. இதே பிளாக் லெவல் அப்படின்னு வருது, மண்டல லெவலில் வருது சமிதி அப்படிங்கிறாங்க. இதே வந்து மாவட்ட அளவில் வருது என்னன்னு சொல்றாங்க, ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமானது அந்த கிராம சபா. அந்த கிராம சபாக்கான கூட்டம் தான் எங்க நடக்குது, வருஷத்துல 6 நடக்குது. அப்ப நம்மளோட குறைகள்லாம் வந்து நம்ம பங்கெடுத்து கலந்துக்கலாம், நம்ம எல்லாருமே போய் பங்கெடுத்துக்கலாம், அங்கே நடக்கிறப்ப போனோம்னா பங்கெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்பரேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 21 மாநகராட்சிகள் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, நம்மளை மட்டும் தான் கிரேட்டர் கார்பரேஷன் சொல்லுவாங்க சென்னையை, பாக்கி எல்லாமே வந்து நார்மல் கார்பரேஷன் தான். ஸோ இதில் நம்ம ஊர், அவங்கவுங்க ஊர் எங்கே இருக்கோ அதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரிப்பன் பில்டிங், இது நீங்கள் போகிறப்ப கிராஸ் பண்ணி தான் போவீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் பண்ணுறாங்க. ஸோ அந்த 73 சட்ட திருத்தத்தில் என்னென்ன இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, மாவட்ட பஞ்சாயத்து, அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்து, கிராம சபை, அதை எப்படிலாம் தேர்ந்தெடுக்கணும் அதை முதற்கொண்டு இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போ இவ்வளோலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இவ்வளோ தான் இருக்குப்பா டிவிஷன். ஸோ இது நம்மளோட வெப்சைட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அதுலேயே ரெவென்யூ வருவாய்த்துறைக்குன்னு பிரிச்சுருப்பாங்க, 87 இருக்குது, சரிங்களா. தாலுக்கு வந்து 310 இருக்குது, ஃபிர்காஸ் வந்து 1349. இதே மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்போ லோக்சபா எத்தனை இருக்குது, 39, மொத்த தொகுதி எவ்வளோ, 234. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கே தெரியும்ல, முன்னாடி எவ்வளோ இருந்தது, 32 மாவட்டம் இருந்துச்சு, அப்புறம் 33 ஆச்சு, 35 ஆச்சு, 38, இன்னும் 40 கூட ஆகலாம், இல்லை குறையலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் யாருக்கு அதிகாரம் இருக்குது, மாநில சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவங்களோட
இதை பொறுத்து வந்து நிர்வாக அமைப்பை பொறுத்து வந்து இவங்க வந்து இதை மாற்றிப்பாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பார்த்துருக்கோம், ஸ்டேட் பார்த்துருக்கோம், அடுத்து வந்து லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு பேஸாக வந்துடும், மூன்று அடுக்கு லெவலில் வந்துடும். இது எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் முன்னாடி கொஞ்சம் இதே மாதிரியே பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், இந்த பேசிக்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுத போகிறீங்கன்னா மட்டும்தான் அதோட ரொம்ப என்னென்ன குழு கொண்டு வந்தாங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன, அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து பார்க்கணும். இதில் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தா போதும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மொத்த எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.